அண்மை செய்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இரண்டு நிர்வாகிகளை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். விசிக நிர்வாகிகள் வாக்கா செல்லப்பன், செல்வி முருகன் ஆகியோர் 3 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்படுவதாக அக்கட்சியின் திருமாவளவன் அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் நேப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், இந்த 2 நிர்வாகிகள் நீக்கம் செய்யப்பட காரணம் என்ன? இது குறித்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். கடலூர் மாவட்டத்தையே மிகவும் பரபரப்புக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம், இரு கட்சியினருக்கிடையே ஒரு மோதல் போக்கு என்பது தொடர்ச்சியாக நீடித்து வந்த நிலையில் ஒரு பதட்டமான சூழல் என்பது அங்கே நிலவி வந்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் ஒழுங்கு நடவடிக்கையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 2 பேரை அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நீக்கியிருக்கிறார். அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள மஞ்சா கொள்ளை கிராமத்தில் விசிக கொடி மற்றும் கொடி கம்பத்தை அறுத்தெறிந்து தொடர்ந்து 2 மாதங்களாக சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி வந்த ஜாதி வெறிய சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து கடந்த 4ஆம் தேதி புவனகிரியில் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டம் விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணைச் செயலாளர் செல்வி முருகன் ஆகியோர் காவல்துறையை கண்டிக்கும் ஆவேசத்தில் கட்சியின் நன்மதிப்புக்கும் ஊறு விளைவிக்கும் வகையில் உரையாற்றினார்கள். அத்துடன் அப்பாவி வன்னியர் சமூக மக்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பாமக மாவட்ட செயலாளர், வன்னியர் சங்க மாநில தலைவர் மற்றும் விசிக கொடிக்கம்பத்தின் பீடத்தை இடிக்க முயற்சித்த பெண் ஆகிய தனிநபர்களுக்கு எதிராகவும் பேசியுள்ளனர். அதே வேளையில் அவர்கள் இருவரின் பேச்சுக்களும் இரு சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. எனவே செல்லப்பன் மற்றும் செல்வி முருகன் ஆகிய இருவரும் 3 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகின்றனர். நடவடிக்கை எடுக்கப்படும் இந்நாளில் இருந்து 15 நாட்களில் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் முன்னர் இதுகுறித்து விசாரணையில் இருவரும் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று தொல் திருமாவளவன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் சரவன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.